பீச் ரோட்ல பர்மிஷனே கிடையாது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏறுறோம், காலையில 8 மணிக்கு கேமரா வச்சுருக்கோம், அதிகாரி தான் போயிட்டு இருந்தாங்க. 10 மணிக்குள்ள முடிச்சிடறேன்னு சொல்லிட்டோம், முடிச்சுட்டு செக்ரட்டரிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன் எடுத்துட்டு இருக்கோம். 12 மணிக்கு யார் இப்ப அனுமதி கொடுத்தா? போலீஸ் ஆஃபீஸர் வாயால சொல்லியிருக்காரு. சரி சரி, அவங்க ஏதோ சாத்தியமா ஏதாவது போட்டோம். 1 மணிக்கு வந்து லேப் பண்ணாங்க. காலையில எடுத்துட்டு ஈவினிங் போறீங்க போயிட்டு பார்த்துருக்கீங்க, வாங்க கேமராவோட ஏரியாட்டான். அப்புறம் ஐயா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயா நம்ம இந்த வந்தல்லையா சாப்பிட்டு போனாங்க அதான் யார், அது வந்து மலேசியாவில் போகுது அந்த படம் எடுத்து, அங்கே போய் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க, அங்கே ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு. அப்புறம் சொல்லிக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லி புரியுதான், போய் சொல்லிதான் சொல்லிக்கிட்டு எடுத்து. ஏன்னா யாரும் மாட்டக்கூடாது, கேமராலாம் போயிடுச்சுன்னா 60 லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறது? ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் கேட்பா, யார் கேட்டு போனீங்க? வீச்சு கொடுத்து இல்லைன்னு மேனேஜர் சொல்லியிருக்காருல்ல, அப்போ யார் கேட்டு போனீங்க? இல்லை பரவாயில்ல தைரியமாக, அப்போ பாருங்க அனுபவிடும். அப்போ அவரே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பார். என்னன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியும். சரி எடுத்து வெளியே விட்டுருவாங்க, கொடுங்க வேற கேட்கணும் கேளுங்கன்னு போவாங்க. என்ன பணம் கொடுத்தீங்கன்னா எடுக்க போகிறோம், யாரும் ஒன்றும் இல்லை, 10,000 ரூபாய் 50,000 ரூபா வரும், 4 பேர் சேர்ந்து கொடுக்க போகிறோம். அப்போ இனிமேல் அந்த தவறு நடக்காமல் பார்க்கணும். நிறைய அனுபவங்கள், ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாது, நான் உள்ளே போனது தெரியாது, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு மட்டும் தெரியும், பட் தூக்கவர்தான் கிடையாது. நைட் 1 மணிக்கு போய் பண்ணுவோம், திருப்பி 4 மணிக்கு எழுந்திருப்போம். ஒரு சீரியல் ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. கண்மணியும் சீரியல் ஒர்க் பண்ணுறோம், நல்ல டாப் மோஸ்ட்டில் போயிட்டு இருக்கு சன் டிவியில், 8:30 போகுது அப்படிங்களா தெரியல. கண்மணி நல்ல நல்ல இது நல்ல ஃபஸ்ட்டு கிரேடில் போகுது. அது வந்து ஒரு நண்பருக்காக போயிருந்தேன் நான், ஒரு 10 நாள் லீவில் போயிருந்தேன், அதில் டூர் போயிருந்தேன். நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா, அதாவது ஒர்க் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. நைட்டு காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 2 மணிக்கு முடிக்கிறாங்க. நைட்டு 2 மணிக்கு முடிச்சு 60 கிலோமீட்டர் தள்ளியிருக்கோம், போயிட்டு வரவே 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். நைட்டு 10 மணிக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அழைச்சிட்டு 18 ஆர்டிஸ்ட் வேணும், 10 மணிக்கு யாருக்கும் போய் நான் எழுப்ப முடியும், இதில் பாதிப்பு நாங்கள் இல்லைன்றாங்க தூக்கத்தில், நாளைக்கு நாங்கள் இல்லைங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. திருப்பி டேரக்டர் போகிறேன், சரி இந்த 8 பேருக்குமே இல்லையாமே, சரி அப்போ சீனை மாற்றுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேறு வேறு இருக்கிறவங்களை அவாய்ட் பண்ணி அதுக்கு ஒரு சீன் போடுறாங்க. சீன் போட்டு 11 மணிக்கு அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லிட்டு 2 மணிக்கு பேக்கப் ஆகுது, திருப்பி காலையில் 6 மணிக்கு அதே இடத்துக்கு வரணும். 2 மணிக்கு பேக்கப் ஆகி 3 மணிக்கு நாங்கள் 3 காலத்துக்கு ரூம் போய் படுக்கிறோம், 4 காலம் திருப்பி எடுத்துருச்சு 5 காலம் கிளம்புறோம், 6 மணிக்கு மறுபடியும் தொடங்குறோம். இது ஒரு 3 நாள் எப்படி நடந்தது சொல்ல முடியாமல் முடியாது. அப்புறம் என் நண்பனுக்கு சொல்லி, அப்போ அவனை நீ கேன்சல் பண்ணிட்டுவா, எனக்கு சீரியல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. இன்னும் நான் டைமிங் மைண்ட் செட் ஆகும், ஒரு 4 மணி நேரமாக தூங்கணும். இது வந்து இன்னும் ஒரு போட்டியில் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியலே. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா டிஆர்பி ரேட் அங்கே தான் வருது. ஸோ அதனால் அது அந்த ஒரு அனுபவம் மாதிரி, அதெல்லாம் வந்து பர்மிஷனே தேவையில்லை, சும்மா போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, மாட்டவனாங்க சார் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி நிறைய ஊரில் வந்து ஒரு சென்னையிலே ஒரு இது மாநகராட்சி பார்க்கில் 3 நாள் காசுலாம் அந்த டீ ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாச்சு. போனோன்னா அங்கே வந்து அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க, இவங்க வந்து அந்த பொண்ணு எங்களுக்கு பார்க்குறது தண்ணி வேணும் சார், நாங்கள் வந்து 8 பேர் இருந்தோம், டெய்லி 1 நாள் 5000 ரூபா, 3 நாளைக்கு 15000 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி நான் என்ன பண்ணுறேன், 5000 ரூபா தர மாட்டாங்க, 3000 பர் டே வச்சுருந்தேன் சொல்லி போட்டு சொல்லி சொல்லிட்டேன் சார், 1 நாள் போகும்போது 10 ரூபா கையில் கொடுத்துருங்க சார், நான் தண்ணியில் தொடர்ந்து 1 நாளா போட்டு என்ன பண்ணுறாரு, சரி சரின்ட்டார், சரி சரின்னு சொல்லிட்டு போனோம். அதனால 5 மணிக்கே பேக்கப், 5 மணிக்கு இவர் பேக்கப் பண்ணல, அதிகாரி பேக்கப் பண்ணலாம், ஏன்னா சொல்ல காசு வரல, 10,000 ரூபா கேட்டுருந்தோம், இன்னொரு 1/2 hour எல்லோரும் முடிச்சுட்டு போயிடுவாங்க, விட்டுருந்தா 6 மணி வரைக்கும் எடுக்க விட்டுருப்போம் அந்த காசு கொடுத்துருந்தா. வராதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காசெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து மேயர்கிட்ட பேசுவோம் சிஎம்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பின் வாங்கிட்டு அவங்க உஷாராக என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. 5 மணி எங்கே போய் கிளம்புவீங்க, காசு எப்படி கிளம்புவீங்க, நீங்கள் 5 மணிக்கு கிளம்பிட்டான், உங்களுக்கு 5 மணி டைம் கொடுத்து போச்சு கிளம்பிட்டான். அப்புறம் பேசி ஈசி ஒரு 5000 ரூபா வாங்கி கொடுத்து 6:30 அப்படின்னு சொல்லி முடிச்சேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது 1 மணி நேரம் நம்மளால் பண்ண முடியும், டெய்லி அதே வேலையாக இருந்தால் கஷ்டம் ஆகிடும் இல்லையா. இப்போ நான் மாறிவேன்,
எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் சொன்னா சொல்லிட்டே போலாம்.